ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எப்போதுமே திகைத்து போய் பார்ப்பதுதான் ஹீரோ வெற்றியை நினைத்தால் நமது ஞாபகத்திற்கு வரும். ஜிவி எட்டு தோட்டாக்கள் பம்பர் படநாயகன் வெற்றியை சொல்கிறேன். அந்த வெற்றி நடித்து இப்போது வந்திருக்கும் படம் ஆலன். இதில் அவருடைய கெட்டப் நீண்ட தாடி, கொண்டை போட்டு தலைமுடி. சிறு வயதில் பெற்றோரையும் உறவினர்களையும் விபத்தில் இழந்திருப்பார் வெற்றி. அதுவே அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து வெற்றியின் மனதை கஷ்டப்படுத்த காசிக்கு சென்று விடுகிறார். அங்கு ஹரீஷ் பெராடியை சந்தித்து அவரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரது ஆலோசனைப்படி நடக்கிறார். சில வருடங்களுக்கு பிறகு அவர் அதிகப்படியாக நேசிக்கும் எழுத்தாளராகும் லட்சியத்திற்கு போக சொல்கிறார் ஆன்மீக குரு ஹரீஷ் பெராடி. ட்ரெயினில் வெளிநாட்டு பெண் மதுராவின் அறிமுகம் கிடைக்கிறது வெற்றிக்கு. அது காதலாகி திருமணம் செய்ய முடிவெடுக்கின்றனர். ஒரு சூழ்நிலையில் மதுரா கொல்லப்படுகிறார். அந்த பழி வெற்றி மீது விழுகிறது. மீண்டும் ஆன்மீக பாதை, அதன் பிறகு மீண்டும் எழுத்தாளராக ஆசை. மாறி மாறி பயணிக்கும் அவரது வாழ்க்கையில் என்னதான் ஆனது? வெற்றிக்கு வெற்றி கிடைத்ததா, என்னதான் ஆச்சு என்பது மீதி கதை. சிவா ஆர் இயக்கியுள்ள இந்த படத்தை 3S பிக்சர்ஸ் தயாரித்திருக்கிறார்கள். வெற்றியை தவிர கொஞ்ச நேரமே வந்தாலும் பார்ப்பவர் மனதை வசீகரிக்கிறார் மதுரா ஃப்ரம் ஜெர்மனி. கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி மனதை தொடுகிறார் மதுரா. அவரை விடவும் கொஞ்ச நேரமே வரும் மனு சித்தாரா மலையாளத்தில் நன்கு அறியப்பட்ட நடிகை. இதில் கிளைமாக்ஸுக்கு கொஞ்சம் முன்பு வரும் வெற்றி அனு சித்தாரா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எக்ஸலண்ட். வில்லனாக பார்த்து பழக்கப்பட்ட ஹரீஷ் பெராடி இதில் ஆன்மீக குருவாகவும், மேன்ஷன் ஓனராக கருணாகரனும், வெற்றியின் அப்பாவாக அருவி மதனும் அளவெடுத்தது போல கொஞ்ச நேர நடிப்பில் நிறைவை தருகிறார்கள். இசை மனோஜ் கிருஷ்ணா, பரவாயில்லை. ஹீரோ லட்சியம் அடிக்கடி மாறுவது நல்ல கருத்தாக தெரியவில்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.